வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைனா இப்போ சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. நாங்கள் டெய்லி அப்டேட் பண்ணுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நரை முடியாகட்டும் இல்லை முடி கொட்டுறது ஆகட்டும், இது இரண்டையுமே வந்து நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான காரியம் கிடையாது. இதுக்கு கொஞ்சம் மாதம் எடுத்துக்கிட்டாலும் நாங்கள் சொல்கிற டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் முடி வந்து திரும்பவும் கண்டிப்பாக வளரும். இப்போ முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப நம்ம அதிகமாக செலவழிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பயன்படுத்துகிற பூண்டு தோல், அந்த பூண்டு தோலே இதுக்கு நல்ல பலனை தரக்கூடியது. இப்போ கொத்து கொத்தா உங்களுக்கு முடி கொட்டுறது அப்படிங்கிறத பூண்டு தோல் வச்சே நம்ம சரி பண்ணிக்கிடலாம். பூண்டு தோல் வந்து 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதை வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டு அதை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு அதை நீங்கள் நைஸாக பேஸ்டாக அரைச்சிக்கோங்க. அதை எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணுற தேங்காய் எண்ணெயோட இந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த எண்ணெயை உங்களுக்கு எந்த இடத்துல முடி அதிகமாக கொட்டுதோ, அதாவது சொட்டை வர்ற மாதிரி எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. இப்படி செஞ்சீங்கனாலே உங்களுக்கு முடி அடர்த்தி வந்து வேகமாக வந்து புது முடி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறப்போ சகல விதமான முடி பிரச்சனைகளும் குறையும், ப்ளஸ் உங்களுக்கு நரை இருந்தாலும் அதுவும் குணமாகும். இது வந்து சொட்டை விழாமல் தடுக்கிற ஒரு இயற்கை எண்ணெய். இந்த யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணுற ஹெல்த் டிப் பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் வந்துடும். Thank you.